தியானம் வேறு ஞானம் வேறு என்று கூறுகிறீர்கள். தியானம் தேவையில்லையா? தியானத்தை விட்டால்தான் ஞானத்தை அடைய முடியுமா? தியானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? நாம் எப்போவுமே தியானத்தையும் ஞானத்தையும் காலங்காலமாக இணைச்சே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஞானம் அடைகிறதுக்கு தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும் ங்கிறது வந்து நம்ம எப்போவுமே அது எல்லாருக்குமே அப்படி பிரித்து பார்க்கவே தெரில. அப்படி ஒரு சான்ஸ் இது வரைக்கும் அமையலை. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், தியானம் ஒரு துருவத்தில் இருக்குது, ஞானம் இன்னொரு துருவத்தில் இருக்குது. ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் தான். அதாவது தியானங்கிறதே வந்து மனதை வந்து வடிவமைக்கிறது, ஒருங்கிணைப்பு படுத்துறது, ஷேப் பண்ணுறது. ஆனால் ஞானங்கிறது வந்து லிபரேட் பண்ணுறது, மனதை வந்து விடுவிக்கிறது, லிக்விட் ஆக்கிறது. தியானங்கிறது உரைநிலைப்படுத்துறது, ஞானங்கிறது வந்து அதை திரவ நிலைக்கு கொண்டு வந்துடுறது. அதனால் ரெண்டுமே எதிர் எதிராக தான் இருக்குது. ஆனால் நம்ம காலங்காலமாக ரெண்டையும் இணைச்சி இணைச்சி பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்காம போயிருக்கு. இப்போ நாம் வந்து எதையாவது புரிஞ்சுக்கிடுறோம், ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணுறோம், இதுக்கு வந்து தியானம் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஞானங்கிறது ஒரு தெளிவு நிலைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தெளிவு நிலைக்கு கூட நம்ம சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் தியானம் பயன்படும். ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் முக்கியமானது. அந்த இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த புரிதல் தான் வந்து, அதை தான் நம்ம ஞானங்கிறோம். அந்த புரிதல் தான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது. இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தளவுலேயே ஞானத்தை விட உயர்ந்தது முக்தி நிலை, லிபரேஷன், விடுதலை, இதை தான் சொல்கிறது. ஆனால் அது எப்படி சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சரியான புரிதல் மூலமாக தான் சாத்தியமாகுது. அந்த புரிதல் நிகழணும். ஆனால் தியானங்கிறது வந்து சக்திகளை கொடுக்கறது, ஒரு அனுபவங்களை கொடுக்கறது. அனுபவங்கள் எத்தனையோ விதமான அனுபவங்களை நம்ம அடையலாம். நம்ம தியானம் பண்ணுறது மூலமாக நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்கும், ஆனந்தமான அனுபவங்கள் கிடைக்கும். சில பயிற்சிகளில் சில சக்திகள், சித்துக்கள், அமானுஷ்யமான சக்திகள், இது எல்லாமே கூட கிடைக்கும். ஆனால் ஞானங்கிறது வந்து ஒரு சக்தியை அடைகிறதுக்காகவோ சில அனுபவங்களை அடைகிறதுக்காகவோ பண்ணப்பட்ட ஒன்று இல்லை. அது முழுக்க முழுக்க நாம் வந்து லிபரேட் ஆயிடும், நம்ம விடுதலை அடைஞ்சிடும். அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்ட்டே கிடையாது. எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டு தாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். அப்போ இங்கே வந்து என்ன சொன்னால், ஒரு மனம் வந்து ஒரு தேக்க நிலையில் இல்லாதபடி, ஒரு மூமெண்டில், அதாவது ஒரு குளம் மாதிரி தேங்கியிருக்காம ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய தன்மைக்கு நாம் வந்துடுறோம். அப்போ அந்த மனதினுடைய மாற்றத்தை வந்து ஒரு ஆறாக்கிறோம். குளமாக இருந்து தேங்கி கிடந்த ஒரு மனதை ஒரு பிரவாகமாக போகக்கூடிய ஒரு ஆறாக நம்ம நம்முடைய மனசையே மாற்றி அமைச்சிடறோம். அது தானாகவே மாறிக்கிடுது, நம்ம மாற்றி அமைக்கிறது இல்லை, அதுவே மாறிக்கிடுது. நம்ம புரிஞ்ச நிமிஷத்தில் அந்த லிபரேஷன், அந்த விடுதலை, அந்த பிரவாகமாக போகக்கூடிய தன்மை, திரவ நிலையாக போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே ஏற்பட்டுருக்கு.